அந்த வகையில் IMF விவகாரங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அரச வருமானத்தில் வெற்றுவரி மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் பீட்டர் ப்ரூவர் தெரிவிப்பு என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். வரி வருமானத்தில் வெற்றுவரியானது மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்றும், வரி வருமானத்தில் இது மூன்றில் ஒரு பகுதியை கொண்டிருக்கிறது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் பல துறைகளுக்காக காணப்பட்ட வரி விலக்களிப்புகள் ரத்து செய்யப்பட்டன என்று சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான செயற்திட்டத்தின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கடந்த ஒரு வார காலமாக மூன்றாவது மீளாய்வு மதிப்பீடுகளை மேற்கொண்ட பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மூன்றாவது மீளாய்வின் பின்னர் இலங்கைக்கும் நாணய நிதியத்துக்கும் இடையில் உத்தியோர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் அறிக்கைக்கு நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு அங்கீகாரம் வழங்கியதும் நான்காவது தவணை பணமான 313 மில்லியன் டாலர் இலங்கைக்கு கிடைக்கும். இந்த நிலையில் இலங்கையின் மூன்றாவது மீளாய்வு தொடர்பில் பீட்டர் ப்ரூவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் இலங்கையில் மூன்றாவது மீளாய்வை மேற்கொண்டோம். பல்வேறு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இறுதியில் எமக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனவே இத்திட்டமானது அரசாங்க வருமான கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டது. அதே நேரம் நலிவுற்ற மக்களுக்கான உதவி திட்டங்களும் இது வழிவகுக்கிறது. நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தல், விலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை பேணிதல், பணவீக்கத்தை குறைந்த மட்டத்தில் கொண்டுவருதல், வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்தல் போன்றன இதில் மிக முக்கியமானவை. வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைந்தவை 2022 நெருக்கடிக்கு உட்பட்டமைக்கான முக்கிய காரணமாகும். அதனையும் விலக்கட்டி எழுப்ப வேண்டும். கடன் ஸ்திரத்தன்மையை மீண்டும் ஸ்தாபித்தலானது இச்செயற்பாட்டின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இதுபோன்ற விடயங்களையே நாங்கள் இம்முறை கலந்துரையாடினோம். கட்டமைப்பு ரீதியான மாற்றம், ஆட்சியில் மறுசீரமைப்பு போன்ற குறித்து பேசப்பட்டதே. தற்போதைய அரசாங்கம் நல்லாட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான செயற்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்பவற்றில் பாரிய கவனம் செலுத்துகிறது. எமது திட்டத்தின்படி செலவுகள் தொடர்பில் குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் உள்ளன. மொத்த தேசிய உற்பத்தியில் 0.7% வரை சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக செலவழிக்க முடியும். ஆனால் அந்த இலக்கை இலங்கை இம்முறை அடைந்திருக்கவில்லை. அதில் முக்கியமாக பயனாளர்களுக்கு வங்கிக் கணக்கு இன்மையும் ஒரு காரணமாக இருக்கிறது. இத்தடைகளை தாண்டி வருவது அவசியமாகும் என்றும், இவ்விடயங்களில் அரசாங்கம் மிக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இந்த மூன்றாவது மீளாய்வு செயற்பாடுகள் தேர்தல் காரணமாக தாமதமடைந்தன. நாங்கள் செப்டம்பர் மாதம் இதனை செய்திருக்க வேண்டும். தேர்தல்களை நாங்கள் இடையூறு செய்ய விரும்பவில்லை. அதனால்தான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததும் நாங்கள் இலங்கைக்கு வந்தோம். எனவே நான்காவது தவணையை பெறுவதும் சிறு தாமதங்களுக்கு உட்படலாம். அரசாங்கம் அடுத்த வருடத்துக்கு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ளது. அது நாணய நிதியத்தின் திட்டத்துடன் பயணிப்பதாகவே இருக்க வேண்டும். பட்ஜெட்டில் முதன்மை மீறி சாதகமாக இருக்க வேண்டும். தற்போது வரி வருமானமானது அதிகரித்திருக்கிறது. அரசு வருமானம் 7%-12% அதிகரித்திருக்கிறது. இது பெரிய அடைவு மட்டமாகும். வெற்றுவருமானத்தில் வெற்றுவரியானது மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. வரி வருமானத்தில் இது மூன்றில் ஒரு பகுதியை கொண்டிருக்கிறது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் பல துறைகளுக்கு காணப்பட்ட வரி விலக்களிப்புகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருக்கிறன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே பீட்டர் ப்ரூவர் இது தொடர்பில் தெரிவித்திருக்கிற ஒரு முக்கியமான கருத்தாகவே இதனை நாங்கள் காணலாம். எனவே சர்வதேச கடன் வழங்குநர்கள் சார்பில் இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும். IMF-இன் பிணை எடுப்பு திட்டத்துக்கு இலங்கையின் புதிய அரசாங்கம் முழுமையான ஆதரவு வழங்குகிறது என்பதாக இதே செய்தி இவ்வாறு தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருப்பதையும் காணலாம். இலங்கையின் புதிய அரசாங்கம் சர்வதேச நாணயத்தின் பிணை எடுப்பு திட்டத்தை முன்னெடுத்து ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சர்வதேச கடன் வழங்குநர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.